திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குடிநீர் கேட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆயக்குடி 17வது வார்டில் 10 நாட்களாக தண்ணீர் வராது குறித்து திமுக கவுன்சிலரான ரஜபு நிஷாவின் கணவர் சையதிடம் கேட்டபோது அவர் அவமதியாதையாக பேசியதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்தும் தண்ணீர் உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் 17வது வார்டைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் தொகுதி எம்எல்ஏவான ஐபி செந்தில்குமார் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்தனர். இதையடுத்து அங்கு வந்த எம்எல்ஏவின் உதவியாளர் ரோகநாதன் தண்ணீர் வேண்டுமென்றால் பேரூராட்சியில் போய் கேளுங்கள் என்று அலட்சியமாக பேசியுள்ளார். அவருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசாரை வரவழைத்து பெண்களிடம் பேசி அவர்களை அங்கிருந்து திமுகவினர் அப்புறப்படுத்தினர். தேர்தலின் போது மட்டும் மக்கள் பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்போம் என்று கூறிவிட்டு தண்ணீர் பிரச்சினை என்று வந்தால் அதை பேரூராட்சியில் போய் கேளுங்கள் என்று திமுகவினர் பொறுப்பை தட்டி கழித்த செயல் அங்கிருந்தவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது.